செகண்ட் ஸ்டேஜ் பியர், அதாவது பயம். இது வரைக்கும் லவ் தந்த எக்ஸைட்மெண்டில் இருந்த ஒரு ஆண் அவன் காதலோட செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயம் வந்துடும். மோஸ்ட் லவ் பிரிகிறதே இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான். இந்த ஸ்டேஜில் தான் ஒரு ஆண் அவனோட ஃப்யூச்சரை பற்றியும் அவனோட லைஃப்பை பற்றியும் பிளான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவான். அதாவது அவனோட ட்ரீம் என்ன, அவன் என்ன ஒர்க் சூஸ் பண்ண போகிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் லவ் மேரேஜ் பண்ணுறான்னா அவங்களோட ஃபேமிலியில் கன்வின்ஸ் பண்ணணும், இவனோட ஃபேமிலியில் கன்வின்ஸ் பண்ணணும், அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணும், சரியான வேலை இருக்கணும், வீடு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆணுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதை பற்றி அவன் நினைக்கும் பொழுதே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயமும் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நிறைய ஆண்கள் தப்பு பண்ணுவாங்க. தன்னோட ட்ரீமுக்காக, அதாவது தனக்குன்னு ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க, அந்த எய்முக்காக லவ் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, அந்த எய்மை என்னை அடைவிடாமல் தடுக்குது அப்படின்னு தன்னோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் சில ஆண்கள் என்னோடய லவ்வர் தான் என்னோடய லைஃப்னு நினச்சிக்கிட்டு தன்னோட கெரியரை டெவலப் பண்ணாமல் எந்த ஒர்க்குக்கு போகிறோம் என்ன ஒரு பிளானுமே இல்லாமல் லவ்வை மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்யூச்சரில் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம், ஆனால் அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி லவ்வுக்காக ட்ரீமையும் ட்ரீமுக்காக லவ்வையும் விட்டுக்கிற ஆண் கண்டிப்பாக லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துருவான், இல்லை ரெண்டு விஷயத்தையும் இழந்துருவான். ஆனால் இந்த ஸ்டேஜில் வர பயத்தை எந்த ஆண் ஃபேஸ் பண்ணுறானோ, அதாவது தன்னோட ட்ரீமையும் தன்னோட லவ்வையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறானோ, லவ்லையும் லைஃப்லையும் கண்டிப்பாக ஜெயிப்பான். இந்த மாதிரி பயம் வருது தான் காதலோட செகண்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேர்டு ஸ்டேஜ், அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல்.